அகரத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ நம்ம பார்க்க இருப்பது விக்ரமாதித்தன் கதை பகுதி 17, வாமசிவன் கதை. வேதாளத்தை முருங்கை மரத்திலிருந்து விக்ரமாதித்தன் மீண்டும் பிடித்து தன் தோளில் போட்டுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். அப்போது மீண்டும் வேதாளம் ஒரு புதிர் கதையை கூற ஆரம்பித்தது. அந்த கதை வாமசிவன் கதை. கலிங்க தேசம் என்ற நாட்டில் சோமாவதி என்ற ஒரு நகரத்தை பிரக்தியுனன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அந்த நகரத்தில் யக்ய சோமன் என்ற ஒரு அந்தணன் சிறப்பாக வேதங்களை கற்று பல செல்வங்களை பெற்றிருந்தான். ஆனாலும் அவனுக்கு பல காலம் குழந்தை இல்லை. அதனால் அவன் பல தெய்வங்களை வேண்டி நோன்பு இருந்தான். அதுபோல 100 நோன்பு இருந்தவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு தேவசோமன் என்ற ஒரு பெயரை வைத்தான். சிறு வயதாக இருக்கும்போதே தேவசோமன் மிகுந்த அறிவும் அற்புதமான ஆற்றலும் பெற்றிருந்தான். தன்னுடைய 16 வயதிற்குள் தனது அறிவாலும் தான் செய்த செயலாலும் அனைவரிடமும் நற்பெயரை வாங்கியிருந்தான் அந்த சிறுவன். ஒரு நாள் திடீரென்று அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. இந்நிலையில் ஒரு நாள் அவன் இறந்து போனான். 16 வயதுக்குள் மகனை இறந்ததால் தாயும் தந்தையும் துடிதுடித்து போனார்கள். அப்போது அந்த நகரத்தில் இருந்த சுடுகாட்டில் பாசுபத துறவி ஒருவன் வசித்து வந்தான். அந்த துறவி காளியை நோக்கி கடும் தவம் செய்து கொண்டிருந்தான். தனக்கு கூடுவிட்டு கூடுபாயும் சக்தியை தர வேண்டும். தான் இளமையான ஒரு ஆணின் உடலில் கூடுவிட்டு கூடு பாய வேண்டும். அந்த சக்தியை கொடுத்தாயே, நான் எப்போதும் இளமையாகவே இருக்க வேண்டும் என்று தவம் செய்து வந்தான் அந்த துறவி. அவனுடைய தவத்தை மெச்சிய காளிதேவி ஒரு நாள் அவனுடைய கண்முன் தோன்றினாள். காளி அந்த துறவியிடம், உனக்கு நான் கூடுவிட்டு கூடு பாயும் சக்தியை தருகிறேன். அந்த சக்தியை வைத்து நீ மென்மேலும் வளர வேண்டும், பல யாகங்களை செய்ய வேண்டும் என்று ஆசீர்வாதம் வழங்கிவிட்டு அங்கிருந்து மறைந்தார் காளி. அந்த நேரத்தில் இறந்து போன 16 வயது சிறுவனான தேவசோமனை அடக்கம் செய்வதற்காக அந்த மயானத்திற்கு அவனுடைய உறவினர்கள் அவனை தூக்கி வந்தனர். அதனை பார்த்த துறவி, இதுதான் சரியான சமயம், நாம் கூடுவிட்டு கூடு பாய்வதற்கு என்று எண்ணி தன்னுடைய பழைய சரீரத்தை விட்டுவிட்டு இறந்து போன தேவசோமனுடைய உடலுக்குள் புகுந்தான். இறந்து போன தேவசோமனை அவர்கள் அடக்கம் செய்யும்போது திடீரென கண் விழித்தான் தேவசோமன். அதனை பார்த்த உறவினர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். உயிருடன் வந்ததை பார்த்த தேவசோமனின் தந்தை கடவுளிடம் மனதார தன்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டார். உடனே தேவசோமன் தன் தந்தையிடம், தந்தையே, நான் என் உடலை துறந்து மேலுலகம் சென்றேன். மகாசக்தி என்னுடைய உயிரை திரும்ப தந்து பாசுபத துறவியின் விரதங்களை நீ மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவை கொடுத்து என்னை உயிரோடு மீண்டும் பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். எனவே நான் தனிமையாக இருந்து அந்த விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் நான் உயிர் வாழவே முடியாது. எனவே அதற்கான அனுமதியை தாருங்கள் என்று தேவசோமன் உடலில் இருந்த துறவி கேட்டான். அதற்கு சம்மதித்த தேவசோமனின் தகப்பன் சரி என்று கூறிவிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி சென்றான். பிறகு தன்னுடைய பழைய உடலை துறவி ஓரிடத்தில் தூக்கி எறிய முடிவெடுத்தான். அப்போது துறவி அந்த உடலை பார்த்து திடீரென கதறி அழுதான். அதன் பிறகு சிறிது நேரத்தில் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தான். பிறகு ஓரிடத்தில் தன் பழைய உடலை தூக்கி எறிந்துவிட்டு துறவி அங்கிருந்து சென்று விட்டான். இதோடு வேதாளம் கதையை நிறுத்தியது. அப்போது விக்ரமாதித்தனிடம் ஒரு புதிர் கேள்வியை கேட்கத் தொடங்கியது. விக்ரமாதித்தா, துறவி இளமை உடலை பெற்றவுடன் ஏன் முதலில் அழுதான், அதன் பிறகு ஏன் சிரித்தான், அதற்குண்டான பதிலை கூறு என்றது வேதாளம். அதற்கு விக்ரமாதித்தன், வேதாளமே, தன்னுடைய நெடுநாளைய கிழட்டு சரீரத்தை துறக்க வேண்டி வருதே. இத்தனை நாட்கள் இந்த உடலுடன் தான் நாம் வாழ்ந்தோம் என்ற ஒரு வருத்தத்தாலும், இந்த உடலை விட்டு பிரியப் போகிறோமோ என்ற நெடுநாளைய பழக்கத்தாலும் அவன் முதலில் அழத் தொடங்கினான். அதே நேரம் புதிய உடலில், அதுவும் ஒரு இளைஞனின் உடலில் அவன் புகுந்ததால் அவனுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டது. இளமை வாய்ந்த அந்த உடலை கொண்டு இன்னும் பல அதிகமான மந்திர சக்திகளையும் பல வித்தைகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலம் பல நன்மைகள் நம்மை வந்து அடையும் என்ற எண்ணத்தில் அவன் சிரித்து ஆனந்த கூத்தாடி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான். இதுவே அந்த துறவி அழுததற்கும் சிரித்ததற்கும் காரணம் என்றான் விக்ரமாதித்தன். அதனை கேட்ட வேதாளம் சரியான விடை என்று கூறி மீண்டும் விக்ரமாதித்தனிடமிருந்து பறந்து சென்று முருங்கை மரத்தின் மீது தலைகீழாக தொங்க ஆரம்பித்தது. தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை பிடிப்பதற்காக முருங்கை மரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இதோடு விக்ரமாதித்தன் கதை பகுதி 17 முடியுதுங்க. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். இதுபோன்ற கதைகள், ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்வதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.